ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம ஒரு சூப்பரான ஹோட்டல் போக போகிறோம். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மீன் பண்ணி கொடுக்குற ஃபிஷ்ஷையே வந்து நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அதுதான், ஆமாம், நம்ம போய் மீன் பிடிக்க போகிறோமா அப்படின்னா, ஆமாங்க. உள்ளவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளம் வச்சுருக்காங்க. அந்த குளத்தில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து தூண்டிலிருந்து எல்லாமே அவங்க வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து போட்டு அந்த மீனை வந்து பிடிச்சி கொடுத்ததும் அந்த ஃபிஷ்ஷையே வந்து நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க. இப்போல்லாம் சென்னையில் எந்த பக்கம் திரும்பினாலும் நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப இருக்காங்க. இப்போ இந்த ஈசிஆர் ரோடாக இருக்கட்டும், இல்லைன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாலேயும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா எல்லா வேலைக்குமே வந்து வராங்க. நம்ம ஆளுங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னே வந்து தெரியல. அந்த குட்டி பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிட்டு இருக்குது அப்படின்னா வந்து ஃபிஷ் வந்து அந்த கம்பி கொண்டு மாட்டுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு வழியாக கிடைச்சிச்சு. ஒரு வழியாக ஃபிஷ் வந்து பிடிச்சிருச்சுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறையில் ஒரு டைப்பான ஃபிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு 10 மினிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஃபிஷ் வந்து பிடிச்சி கொடுத்தாச்சு. ஸோ அது வந்து குழம்பு வைக்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ளவே இன்னொரு ஐஸ் பாக்ஸில் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. லைக் இந்த சீபாஸு, வஞ்சரம், அப்புறம் இதெல்லாம் வந்து நிறைய இருந்தது. ப்ரான்ஸ் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அதிலிருந்தும் சில ஃபிஷ்ஷஸ் வந்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா வந்து கட் பண்ணி சமைச்சு கொடுப்போம் அப்படின்னாங்க. ரெஸ்டாரண்ட்டோட அட்மாஸ்பியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது உள்ளே சுற்றி வந்து நிறைய பிளான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நடுவில் வந்து ஒரு குளம் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் வந்து வாத்து இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. நம்மளுக்கு வந்து அங்கே இருக்கிறது ரொம்ப வந்து நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் கூலான கிளைமேட்டுக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து எடுத்து கொடுத்த ஃபிஷ்ஷை வந்து இப்போது ஃப்ரை ஆகி வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு குழம்பு ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஃபிஷ் குழம்பு. அதுக்கப்புறம் வெறால் ஃபிஷ் வந்து எடுத்து கொடுத்து, ரொம்ப நாள் ஆச்சு வெறால் மீன்ன்றது, அதனால் அதுவும் வந்து சமைக்க சொல்லி ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது ஃபுட்டு. இந்த மாதிரி அதாவது நம்மளை ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண் முன்னாடி ரொம்ப நாள் ஐஸில் வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக கண் முன்னாடி வந்து பிடிச்சி அதை வந்து சமைச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து விசிட் பண்ணல அப்படின்னா ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற இந்த அலைவாசை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே வந்து தக்ஷன் சித்ரா வந்து போயிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து நியர்பை அப்படின்றதால. ஸோ ஒரு நாள் வந்து ஈஸியாக ரோட்டில் இந்த மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல எங்கேயாவது போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு கொஞ்சம் என்டர்டைன் பண்ணுற மாதிரியான ஏரியா போயிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்ஷன் சித்ரா வந்து பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங், டூ சப்ஸ்கிரைப், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.